ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வரகரிசியை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து சிறுதானிய வகையில் ஒன்று, இந்த வரகு. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி சிறுதானியம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும், இதில் ஃபைபர் கண்டென்ட்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுருங்க. அதில் ஒரு 1/3 கப், அதாவது ஒரு கப்பில் 1/3 பங்கு இருக்கிற மாதிரி பாசிப்பருப்பு எடுத்து போட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சிவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்ச மாதிரியோ இல்லை நல்ல கலர் மாதிரியெல்லாம் வறுக்கக்கூடாது, லைட்டாக சிவக்கிற மாதிரி வறுத்தா போதும். பாசிப்பருப்பு ஓரளவு வருந்த பின்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு வரகு எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு இதையும் ஓரளவுக்கு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். இது பொரியக்கூடாது, செவக்கக்கூடாது. அதாவது இது சூடாகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக தெரியணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே அந்த குக்கர்லேயே நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறின பிறகு அதில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 தரம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவுங்க. உங்களுக்கு இந்த வரகு வந்து கழுவு கழுவு கொஞ்சம் கலர் வரும், அந்த கலரெல்லாம் போயிட்டு நல்லா கிளியராக வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. ஒரு 4 தரம் வரைக்கும் நீங்கள் கழுவுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது நான் 4வது தரம் கழுவுறேன், அப்பயே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், 4 தரம் கழுவிட்டு அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1:4 ரேஷியோ அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதாவது 1/2 கப் அளவுக்கு வரகு எடுத்திருக்கோம், 1/4 கப்போட கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம், அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட. அப்போ நம்ம 1:4 ரேஷியோ தான் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த நெய் எல்லாத்தையும் நல்லா கரைஞ்ச பிறகு குக்கரோட மூடியை போட்டு மூடி அதுக்கு மேலே ஆவி வந்த பிறகு வெயிட் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு விசில் வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சு 15 நிமிஷம் இல்லை 18 நிமிஷம் வரைக்கும் சிம்லே வச்சு வேக வச்சு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் இறங்கின பிறகு வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த பொங்கல் வந்து ரொம்ப நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு தண்ணி மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த பொங்கல் வந்து ஆற ஆற பயங்கரமாக கெட்டி ஆகிடும். அதனால் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பொங்கல் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி 1-2 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருங்க. அந்த கரண்டி காஞ்ச பிறகு அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க. நெய் ஓரளவுக்கு காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெய் மட்டும் எப்பயுமே அந்த ஆவி வர மாதிரி, அதாவது புகை வர மாதிரிலாம் காய வைக்கக்கூடாது. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு வெடித்த பிறகு 1 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறிடுங்க. அது கூடவே 1 ஈர்க்கு கருவேப்பிலையை கழுவி சேர்த்துருங்க. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. முந்திரி பருப்பு லைட்டாக நிறம் மாறணும், அதாவது அது செவக்கவே கூடாது. அந்த இப்போ வந்து அடுப்பை நீங்கள் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த வறுக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இதை நீங்கள் பொங்கலில் எடுத்து அப்படியே கொட்டிடுங்க. இந்த தாளிச்சது எல்லாத்தையும் கொட்டிட்டு இது எல்லாத்தையும் நல்லா உடனேவே கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் 1-2 நிமிஷம் தான் ஆச்சு நம்ம தாளிக்கிற டைம் தான், அதுக்குள்ளே பாருங்கள் முன்னிக்கோட இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்னும் போக போக 5-7 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அளவுக்கு நமக்கு கிடச்சிரும். இந்த பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ தாளித்த நேரம் தான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இன்னுமே கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னுமே நான் 1-3 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டுன்னு. இது வந்து 2 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். எல்லாமே மெஷரிங் கப்பு மெஷரிங் ஸ்பூன் தான். இப்போ பாருங்கள், கூட இன்னும் 1-2 நிமிஷம் கழித்து பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே கெட்டியாயிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.